நான் தான் நேத்தே கட்ட முடியாதுன்றேன். அப்புறம் என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஃபோன் பண்றதால மட்டும் நான் கட்டிட போறேன்னா கட்டிட போறேன்னா நான் பயமா இருக்கா? எனக்கு என்னயா பயம்? நான் என்ன பொட்டையா பயப்படுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் லோன் கஸ்டமர் கேரே வந்து ஒருத்தர் வந்து கலாச்சி வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணார். ஆன்லைனில் லோன் எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு நாள் வந்து ரீபேமெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறது லெவலே வேறு. ஆனால் வந்து அந்த கஸ்டமர் கேரே வந்து நம்மால் வந்து மென்டல் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, வீராசாமி பேசுறீங்களா? ஆமா. நேற்று போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ? ஹலோ, காலையில பாத்ரூம் போயிருந்தேன். ஏன் கம்பல்சரி ஃபோன் எடுக்கணும்? ஏதாவது ஆர்டர் இருக்கா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க 24 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கேன்னு. நான் தான் நேத்தே கட்ட முடியாதுன்றேன். அப்புறம் என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஃபோன் பண்றதால மட்டும் நான் கட்டிட போறேன்னா கட்டிட போறேன்னா நான் பயமா இருக்கா? எனக்கு என்னயா பயம்? நான் என்ன பொட்டையா பயப்படுறது? நான் ஃபோன் எடுத்து பேச வேண்டியதானே? ஆம்பளையா, நான் எதுக்கு பயப்படணும்? ஓ, நான் வேலையா இருந்தா போன் எடுக்க மாட்டேயா? சரியா, போன் அட்டன் பண்ணி பேசணும்னு எனக்கு ஒண்ணு தலைவிதி. போன எடுத்து பேசணுங்கறது எனக்கு ஒண்ணு தலைவிதி கிடையாது. எனக்கு வேலை இருந்தா நான் போன் எடுக்க மாட்டேன். நான் ஃப்ரீயா இருந்தாதான் போன் எடுப்பேன். ஓகே, உனக்கு இதுதான் வேலைன்னா இதுக்கு என்னோட வேலை கிடையாது. சரியா, எனக்கு 1000 வேலை இருக்கு. என்ன வேலை? வேற இடத்துல அப்ளை பண்ணணுமா? லோன் அப்ளை பண்ற வேலை தானே? வேற இடத்துல லோன் அப்ளை பண்ற வேலை தானே? அந்த ஈத்தர வேலை எனக்கு. நீ வேணா 1000 பேத்துக்கு கொடுத்துட்டு இருக்கலாம். சரியா, நான் உன்ன பழி வாங்குறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். கட்ட முடியாது. வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? வேற இடத்துல லோன் அப்ளை பண்ண இன்னும் எல்லாரும் ஏமாத்துற அந்த வேலை தானே? ஏன் ஏமாத்திட்டு போறேன்? நீ வந்து கட்ட போறியா? நீ வந்து கொடுக்க போறியா? நான் தமிழ்னா இருக்கேன், ஹிந்திக்காரனா இருக்கேன், இங்கிலீஷ்காரனா இருக்கேன், கேரளாக்காரனா இருக்கேன். போறேன் சும்மா ஏதோ சொல்லி அனுப்பிட்டு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்கேன். இன்னும் அட்ரஸ் வேணும். போன வேணும், போன வேணும். பேச முடியலையா? என்னடா என்னடா உனக்கு பிரச்சனை? போன என்னடா வேணும்? பேச முடியலையா? என்னது? எப்படி டெய்லி ஒன்னு ஒன்றா சொல்லி எப்படி சமாளிக்க தெரியுது? நான் எதை வேணா சமாளிப்பேன்டா. உனக்கு என்ன என்ன வேணா சொல்லுவேன். ஏன் உனக்கெல்லாம் ரோசமே கிடையாது? ரோசமே கிடையாதா? இவ்வளவு பேசுறாங்க, பதிலுக்கு எதுவுமே பேச முடியாது. லோன் எடுத்து பேமெண்ட் கேட்டாம நீங்களே இருக்கிறீங்க, அப்புறம் நம்ம எப்படி இருக்க முடியும்? அப்பா, உன் மரியாதைக்கு ஒரு அளவே இல்லடா சாமி. வாங்க பாருங்க, பேசுறேன் பேசுறாங்களா? ஆ, வாங்க போங்கன்னு இவ்வளவு மரியாதையா பேசுற? கண்டிப்பா பேசிட்டு நான் வந்து பிஎம் உண்மையா பேசுறீங்களா? கண்டிப்பா பேசிட்டு. ஆ, சரி சரி சரி, பரவாயில்ல. நீ ஏன்னா நீ எல்லாம் உண்மையா தானே பண்ற, அதனால நான் உண்மையதான் பேசி ஆகணும். என்ன பண்றது?
நீங்க என்ன நினைச்சீங்க அப்படியே நீங்க எதுனாலும் சொல்லுங்க அப்படி கேட்டுட்டே இருப்பாங்க வச்சுங்களா. நான் எது வேணா பேசுண்டா, நீ என்ன வேணா பண்ணு சரியா. நீங்க எது உண்மை சொல்றீங்க எது பொய் சொல்றீங்கன்னு தெரியாதா. ஏமாத்துறேன் சரியா. வீரமணி நம்பர் வந்து 8014001 அவர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சரியா. அவரு ஏற்கனவே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அவர் என்னோட லோனை ஒரு லோனை க்ளோஸ் பண்ணாரு. சரி, அதே மாதிரி அவருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி சொல்லு, அவர் இந்த மாதிரி கட்டலங்க வீராசாமிங்கிறவரு என்கிட்ட பேமெண்ட் எடுத்து கட்டாம விட்டுட்டாரு, நீ கொஞ்சம் வந்து கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரு போட்டு விடுவாரு உனக்கு அக்கௌண்ட் நம்பர் நீ கொடுத்தீங்க அவர் அனுப்பி விடுவாரு. ஏற்கனவே எனக்கு ரெண்டு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாபிட் லோனு அப்புறம் இன்னொரு லோன் ஆபீஸ் வந்து அவரை போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு. இது வரைக்கும் என் லோன் நிறைய அவர் கோட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கட்டி விடுவாரு. நீ அவர் நம்பருக்கு போன் அடி, அடிச்சு பாரு, கட்டினா உனக்கும் லாபம் தானே. வேற இன்னும் ரெண்டு மூணு லோன் அப்ளை பண்ணி ரெண்டு தான் அவரே கேட்டு வர. இல்ல இது வரைக்கும் அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லோன் அப்ளை எடுத்து எல்லாத்தையுமே கட்டிவிட்டேன். இந்த ஒரு 2 லோன் தான் வந்து மைனஸ்ல கிடக்கு, இன்னும் கட்டாம கிடக்கு. கட்டுட்டு என்னப்பா, அவன் எனக்கு எவ்வளவு பணம் தரணும் தெரியுமாடா. அடே என்னடா சாமி, அவன் எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் தரணுடா. எனக்கு எல்லாமே அவன்டா பாத்துக்கிறான். சூப்பர் சூப்பர். அவன் என் ஃப்ரெண்ட் வந்து அவன் எனக்கு தம்பிடா. ஓ சரி, ஃப்ரெண்டா தம்பியா? ஃப்ரெண்டு தம்பி ரெண்டுமே என்னோட ரிலேட்டிவ் சொந்தக்கார பையா தம்பி. நீ அவனுக்கு அடி, அவன்கிட்ட சொல்லு அடிச்சு எங்க இந்த மாதிரி வீராசாமி ஒரு லோன் கட்டலங்க, என்னங்க இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு, எவ்வளவுங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி கேப்பாரு. கேட்கலாம் கேட்கலாம். நீ அமௌண்ட் மட்டும் சொல்லு, அக்கௌண்ட் போட்டு விட்டுருவாரு. இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் போன் அடிச்சு கேக்குற, என்னடா அவனுக்கு ஒரு வார்த்தை போன் அடிச்சு கேளாண்டா. கேட்கலாம் கேட்கலாம் பையன், கேட்கலாம். நீ பையெல்லாம் கேட்க வேணாம், இப்ப கேளு. கேட்டு எனக்கு ஒன்ன லைனுக்கு வா. கூப்பிடு.
உங்களை மாதிரி என்னடா பண்றது போடாப்பா தே சாமி சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி சுத்துது. புரியல. ஹலோ, வேலை முடிஞ்சா என்ன? வேலை என்ன முடியலடா, அப்ப இதுக்கு மேலதான் போனோம். வேலையெல்லாம் பாக்குறீங்களா? டேய், அப்புறம் வேலை பார்க்காம என்னடா பண்ணுவாங்க? அப்படியா? உனக்கு வேலைன்னு போன் பேசுறது, எனக்கு வேற வேலை இருக்கு. சரியா, வேலை இருக்கு. நம்ம டெய்லி போன் பேசுறது பார்த்தா வேற ரொம்ப வேலை பாக்குறீங்க போல இருக்கு. சரி இரு, நான் ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காலில் போட்டுக்கிறேன். நீ அப்படியே பேசிட்டு இருந்தா ஜாலியா. ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிடு, நான் ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, இப்படியே கனெக்ஷன் பண்ணுங்களா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏய், பண்ண முடியாது அப்படியே. அது ப்ளூடூத் வேற இடத்துல இருக்கு, எடுத்து வந்தா கனெக்ஷன் பண்ண. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பண்றா. என்ன என்ன வயசாகுது உனக்கு? ஹலோ.